हेलो फ्रेंड्स, दिस इज डॉक्टर शैलेश्वरन। सो इन वीडियो पाकपोना नायक पे पाकपो ना कटा सो नायक वो वांगी वो सब पाकन गवनिकों अब पी कीडियो पता नाम पाकपो मैक्सिम नाय वो वांगो अब पाती मैक्सीम ना विका से नाम वांगो अभी वांग ना वाणी बट अमेमें कवनी है सो नायकुटी वो वांगो पाती वन मंत रोम इलाकुटिया कं मुड़े वांगे वह அது வந்து மேக்ஸिमम வந்து அவாய்ட் பண்ணலாம் பட் அவங்க வந்து சீக்கிரமா வந்து பிரிச்சறதனால சோ அடுத்த தடவை வந்து நிறைய ப்ரீட் பண்ணலாம் அப்படின்றதுல வந்து சீக்கிரமாவும் இது பண்றாங்க ஒரு மினிமம் ஒரு 30 டேஸ் ஒரு 45 டேஸ் ஆவது வந்து தாய்ப்பால் குடிச்சினா அந்த குட்டி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சோ அப்படி குடிக்குற குட்டிகளை வந்து நீங்க வாங்கிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்ஸை வாங்குறது நீங்க நேர்ல போய் வளர்த்த இடத்தை பார்த்து வாங்கலாம் சோ அப்படி வந்து பாக்கும்போது உங்களுக்கு நிறைய வந்து அனுபவங்கள் இருக்கும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படி வந்து பாக்கும்போது நீங்க நிறைய இடத்துல போய் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் வந்து அடைச்சு தான் வச்சிருப்பாங்க ஒரு ஆண் நாய் ஒரு பெண் நாய் அப்படி தான் இருக்கும் அத வந்து ஒரு கூண்டல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க சாப்பாடு நேரத்துக்கு நேரத்து வச்சிருப்பாங்க அது குட்டி போடுச்சுனா அதை எடுத்து வந்து பிரிச்சு வித்துடுவாங்க சோ இது நல்லது தானே அப்படி நினைப்பீங்கன்னா இது ரொம்ப தவறான செயல் சோ வந்து அது கொஞ்சமாவது ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்லிருந்தேன் லாஸ்ட் வீடியோல அது மாதிரி வந்து ஸ்பேஸ் இல்லாம வளத்துறனால அதுவும் டிப்ரஷன்ல இருக்கும் பட் அதோட இம்யூனிட்டி ரொம்ப 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 லோவா இருக்கும் சோ டிப்ரஸ்ட் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் ஒரு ஹியூமனா இருந்தாலும் சரி ஒரு அனிமலா இருந்தாலும் ஒரு டாக்ஸா இருந்தாலும் வந்து ஒரு இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அப்படி கம்மியாக இருக்கிறப்போ அதுலேருந்து வர ஒரு குட்டிகளுக்கும் வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ்லாம் வந்து ஒரு காட்டில் தெரிஞ்சிருந்த விலங்கினங்கள் அதாவது அது பாட்டுக்கு வேட்டையாடிட்டு அது கிடைச்சதை சாப்பிட்டுருக்கு ஸோ ஹியூமன்ஸோடு அது பழக ஆரம்பிச்சோன்னே ஸோ ஹியூமன்ஸ் வந்து அவங்க ஹியூமன்ஸும் வேட்டையாடி தானே சாப்பிட்டாங்க ஸோ அவங்களோட லெஃப்ட் ஓவர்ஸ் அப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது ஒரு பழக்கமாகி ஒரு கம்பெனியனாக ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட் மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸோட அண்டி பிழைக்க ஆரம்பித்து விட்டது ஆனால் நான் வந்து காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய வந்து ஒரு தொழில்முறை வாழ்க்கை முறையெல்லாம் மாறும்போது நம்ம வேலைக்கு போகிறோம் வர்றோம் ஸோ அதை மட்டும் வந்து நம்ம கட்டி வச்சுட்டே போயிடுறோம் இல்லை வந்து அதே வந்து தொழிலாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ப்ரிசன் மாதிரி ஒரு செல் மாதிரி வந்து ரூம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் வச்சு அடைச்சி வளர்த்துவாங்க ஸோ நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது அந்த இடம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருந்ததுன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப் வரும் ஸோ அப்படி இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூரின் ஸ்மெல்லோ வந்து இல்லை அது மோஷன் போச்சுன்னா அதை க்ளீன் பண்ணாமல் ரொம்ப வந்து டர்ட்டியாக ஸ்மெல் ஹெவியாக அடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த டாக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது ஆல்சோ வந்து அதுக்கு வெளியே ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதாவது வந்து வெளியே போகிறதுக்கான சான்சஸ் கிடைக்காது ஸோ ஒரே இடத்துலையே இருக்கும்போது அந்த இடம் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் ஸோ அப்படி இருக்கிற இடத்துல வந்து டாக்ஸ் குட்டிகளை வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஸ்மெல் அடிச்சுன்னா ஃபெனாயில் அது மாதிரி வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க ஸோ அப்படி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளோரை க்ளீன் பண்ணும்போது அது டாகோட ஸ்கின்னை போட்டு அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் மாதிரி தான் ஸோ ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணலாம் பட் அது வந்து ஒரு ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்யூர் டெட்டாலையோ ஒரு ப்யூர் ஃபெனாயிலையோ வந்து கையில் பட்டுச்சுன்னா எவ்வளோ எரிச்சல் இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து டாக்ஸோட ஸ்கின் வந்து ரொம்ப பாதிக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சொறி வந்த மாதிரி ஒரு புண்ணு புண்ணாக ரெட்டாக ரெட்டிஷாக ரேஷஸாக ஸோ ரொம்ப பார்க்கவே பரிதாபமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்மகிட்ட காமிக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை பட் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படிலாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு டாக் வளர்த்துறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீடர் வந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு டாக் தான் வச்சுருப்பாங்க ஒரு மேல் டாக் ஒரு ஃபீமேல் டாக் அவங்க வந்து புதுசாக மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணுற ப்ரீட் அதாவது டாக் ப்ரீடர் பண்ணுற என்னன்னா ஒரு ரெண்டு நாய்க்குட்டி வாங்கிட்டு வருவாங்க ஒரு ஆண் ஒரு பெண் அதாவது ஒரே தாய்கிட்டருந்து பிறந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து வாங்கிட்டு வருவாங்க ஸோ வாங்கிட்டு வந்து ஒரே இடத்துல வளர்த்துவாங்க ஸோ அப்படி வளர்த்தும்போது அதாவது ப்ரீட் பண்ணி விற்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வாங்கிட்டு வந்து வளர்த்துவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அனிமல்ஸுக்கு வந்து ஹியூமன்ஸ் மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது ஸோ அது வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படி தான் பார்க்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து அது நல்லா விளையாண்டுட்டு இருக்கும் ஸோ அது அடல்ட் ஏஜ் அட்டன் பண்ணும்போது அதோடய ஹார்மோன்ஸ் இதாகும்போது ஸோ அது பிரதரா சிஸ்டரா அப்படின்லாம் பார்க்காது ஸோ அது வந்து இன்ப்ரீடிங்னு சொல்லுவாங்க அதாவது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிங்களா அதாவது வந்து மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தலைமுறை வந்து கல்யாணம் பண்ணும்போது அவங்கள வந்து உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மரபணு கோளாறு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மைல்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு இன்ப்ரீடிங் ஆனால் வந்து டாக்ஸில் வந்து ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் அந்த மாதிரி வந்து ஒரே தாய்கிட்ட பிறந்த ஒரு ரெண்டு குட்டிகளை எடுத்துகிட்டு வந்து அதை ப்ரீட் பண்ணி வளர்க்கும்போது அது வந்து க்ளோசஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ப்ரீடிங் ஸோ அது வந்து ரொம்ப 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 ஒரு வேதனையான விஷயம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எத்திக்கலாக அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ அப்படி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் அதாவது அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது ஸோ கால் இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு அப்படின்லாம் நிறைய ப்ராப்ளம்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹிப் டிஸ்பிளே அதாவது ப்ரீட் டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெரிய பெரிய ப்ரீட்ஸ்லாம் இருக்குங்களா ஸோ அதாவது ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ப்ரீட்ஸ் அதாவது ஜெர்மன் ஷெப்பர்டு லேப்ரடாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ப்ரீட்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரீட்ஸ் வந்து காலில் வந்து முட்டி தேய்வு இதெல்லாம் வந்து காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம்
ஸோ அப்படி அதாவது எல்லா டாக்ஸுக்கும் இருக்காது, ஒரு சில டாக்ஸுக்கு வந்து வரும். ஸோ அதை இன்ப்ரீட் பண்ணும்போது அதுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் அதிக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா வந்து இன்ப்ரீடிங் எப்படி தடுக்கப்படுது, அதாவது வந்து இந்த மாதிரி இது எப்படி தடுக்கப்படுதுன்னா, நாய் அதாவது தாய் நாயானது வந்து குட்டிகள் ஒரு அளவு வளர்ந்தோடனே அதை வந்து பிரித்து விட்டுரும். ஸோ துரத்தி விட்டுரும், துரத்தி விட்டுடுச்சுன்னா ஸோ அதாவது அதோடய ஏரியாவை பார்த்துட்டு போயிடும். ஸோ பிரிஞ்சு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ ஒரே ஒரு க்ளோசஸ்ட் ஏரியாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ குறைவு. அப்படி இருக்கும்போது அது அதோட வந்து ஏரியா அதுன்னு ஒரு இடத்த வந்து இது பண்ணிக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஸோ அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய உணவு அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி நாய் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூரின் போயிட்டே இருக்கும், அதாவது கண்ட இடத்துலலாம் யூரின் போயிட்டே இருக்குது. ஏன் ஸோ திட்டுவாங்க இல்லைங்களா, நாய் மாதிரி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அது அது வந்து ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டரி மார்க்கிங்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஏரியா வந்து மார்க் பண்ணும். ஸோ அந்த டாகோட யூரினில் ஒரு ஸ்மெல் இருக்கும், ஸோ மற்ற நாய்களுக்கு வந்து அது தெரியும். ஸோ அப்படி அங்கங்கே அங்கங்கே அதோட ஏரியாவை சுற்றி அந்த ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய இடத்த சுற்றி வந்து அது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வெளியிலேருந்து ஒரு புதிதாக ஒரு நாயோ ஏதோ வந்ததுன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு மேல் டாக் இருக்குது, ஸோ அந்த வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிக்கும். ஸோ மேல் டாகா ஃபீமேல் டாகா அப்படின்ட்டு அந்த டாகை வச்சுட்டு, ஸோ அந்த இடத்துல ஒரு டாக் இருக்குது, ஸோ அதை நம்ம வந்து அதை எதிர்த்து அதை நம்ம ஜெயித்தா மட்டும்தான் அந்த ஏரியாவில் இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கும். ஸோ அது வந்து பெரிய ஒரு வலிய டாகாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எடுத்து வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கும். சப்போஸ் ஒரு வீக் டாகாக இருந்ததுன்னா அது வேறு இடத்த தேடி போயிடும். ஸோ ஒரே இடத்துல நம்ம கட்டி வளர்க்கும்போது அந்த ஸ்மெல் வந்து யூரின் வந்து பார்த்திங்கன்னா விட்டு 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 ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நேஸ்டியாக இருக்கும், நம்மளால் ஸ்மெல் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க, அதனால் ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வரும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து டாக்ஸ் வாங்கும்போது நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நாய்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ கால் வளைஞ்சு போகிறது இந்த ப்ராப்ளமாக வராது. சப்போஸ் அது வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ப்ரீடிங் பண்ணும்போது, அதாவது வந்து பிரதர் சிஸ்டர் பண்ணும்போது நாட்டு நாய்களுக்குமே வரும். ஸோ அப்படி நாட்டு நாய்களுக்கு வருதுன்னா இதுதான் காரணம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கவனித்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டாக்ஸை வாங்குங்க. ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்சோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.